இந்த கடவுள் மறுப்பு ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா பெரும்பாலான மக்கள் நம்புகிறாங்க, அதிகப்படியான மக்கள் நம்புறத வந்து ஒரு சில பேர் குறிப்பிட்ட பேர் வந்து இல்லைன்னு சொல்கிறது ஆச்சரியமூட்டையாக இருக்கும். இப்போ நம்புகிறவங்களே பார்ப்போம். கடவுளை பற்றி இன்றைக்கி நடைமுறையில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நாளுக்கு ஒரு மதம், மதத்துக்கு ஒரு கடவுள், இந்த மதத்து கடவுள், அந்த மதத்து கடவுள், இந்த மதத்து கடவுள்னு பிரிவு. இப்போது இந்து மதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்து மதத்தில் வந்து எண்ணிக்கையற்ற கடவுள் இருக்குது, கணக்கு வழக்கே கிடையாது. இந்த பொண்டாட்டி பிள்ளையோடவே இருக்குது, குடும்பமாகவே இருக்குது, மாமா மச்சான் அப்படி குடும்பமாகவே இருக்குது. அப்புறம் இன்னொரு மதத்தில் பார்த்திங்கனாக்கா கர்த்தர், அவர் மேரி, அப்புறம் சூசேப்பர், இப்படின்னு கொஞ்சம் ஒரு சின்ன குடும்பம்னு வச்சாங்களேன். அப்புறம் ஏக இறைவன் இந்த பக்கம் ஒன்று, அல்லாஹ் ஒருத்தர் தான், அவர் ஆணுமில்லை பெண்ணும் இல்லை, அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, உருவம் இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்குவான் அப்படின்னு ஆண்பாலில் தான் சொல்லுவாங்க, வேறு எல்லாம் பார்த்துக்குவான்னு யாரும் பெண்பாலில் சொல்கிறதில்ல. சரி, அக்ரிகள் எல்லாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவான், எல்லாம் பார்த்துக்குவான் அப்படின்ட்டு. ஏன்னா ஆண்களுக்கு தானே முக்கியம், பெண்கள் வந்து அடிமை தானே. இந்து கடவுளை ஏற்றுக்கிட்டவங்க அல்லாவையோ இயேசுவையோ ஏற்றுக்கிறது கிடையாது, அது போலிங்கிறாங்க. அதே மாதிரி இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டவங்க இந்து கடவுள்களையோ அல்லது அல்லாவையோ ஏற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி இஸ்லாமியர் இருக்காங்கன்னா அவங்க கடவுளை மட்டும்தான் ஏற்றுக்கிறாங்க. நாத்திகர்கள் வந்து மூணு கடவுளுமே இல்லைங்க, அவ்வளோதான். அவங்க வந்து ரெண்டு கடவுள் இல்லைங்கிறாங்க, நாங்கள் எந்த கடவுளும் இல்லைங்கிறோம், இன்னும் அதுக்கு மேலே ஏதாவது இருந்தால் கூட இல்லைங்கிறோம், அவ்வளோதான். இதில் இந்த எல்லா மதத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, தவறு செஞ்சவங்கள கடவுள் தண்டிப்பார், அதாவது அரசன் நன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு பழமொழியே சொல்லி வச்சுருக்காங்க. யாரையும் இது வரைக்கும் நின்று கொண்டதாலாம் ஒன்றும் தெரியல, ஏதாவது காவல்துறை கண்டுபிடிச்சாதான் உண்டே தவிர, இல்லைன்னா தெய்வம் வந்து யாரையும் கண்டித்ததாவோ காட்டி கொடுத்ததாவோ இது வரைக்கும் சரித்திரம் இல்லை. அப்போ மதங்கள் சொல்கிறது என்னென்னா, தப்பு செஞ்சவங்கள வந்து கடவுள் தண்டிப்பார், கண்டிப்பாக அவங்க வந்து பின்னாடி அதை அனுபவிச்சாகணும். சில பேர் சொல்கிறாங்க இறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்து மேலே வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதே மதங்களில் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடவுள்கிட்ட தப்பிக்கிறதுக்கும் ஒரு வழி சொல்லுது, அதாவது கடவுளே ஏமாத்தறது. என்னன்னு கேட்டிங்கன்னா பரிகாரம்னு ஒன்று, பரிகாரம்னா இவங்க செஞ்ச பாவம் சரியாக போயிடுவோம். இது வந்து கடவுளை இழிவுபடுத்துகிற வேலை இல்லை, பரிகாரம்னு ஒன்று. ஒருத்தன் தப்பு பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். இப்போ ஒருத்தன் அம்மாவை கொண்டுபிட்டு போய் திருப்பதியில் போய் மொட்டை எடுத்துகிட்டு உண்டியலில் ஒரு 10 லட்சம் ரூபா பணம் போட்டால் பாவம் சரியாக போயிடும்னா, அப்போ இறந்தவங்களுக்கு அதனால என்ன பிரயோஜனம்? நான் ஒரு உதாரணத்துக்கு திருப்பதினு சொல்கிறேன், நீங்கள் ஏர்வாடி வச்சுக்கலாம், நாகூர் தர்கா வச்சுக்கலாம், வேளாங்கண்ணி மாதா கோயில் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். அப்போது இவங்க தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை சொல்கிறோம் வந்து பிஸ்னஸ்மேன். எந்த ஒரு இடத்துல பணம் வருதோ அது வந்து வியாபாரம் தானே. அப்போ கடவுள்கிட்டயாக இருந்தாலும் பணமாக இருந்தேன்னா, நீ அதை செஞ்சனா நான் உனக்கு உண்டியில் எவ்வளோ போடுறேன், நீ இதை நிறைவேற்றினா உனக்கு நான் தங்க கவசம் செய்கிறேன், வெள்ளி கவசம் செய்கிறேன் இப்படின்னு தானே வேண்டிக்கிறாங்க. அப்போ அது வந்து கமர்ஷியலாக போயிடுது. அதனால் இவங்க கடவுளை அவங்க நம்புறதில்ல, அவங்க கடவுளை இவங்க நம்புறதில்ல. ஒருத்தர் சர்ச்சுக்கு வெளியே நின்று 2 ரூபா டிக்கெட் விற்றுக்கிட்டு இருந்தார். இது இந்த ப்ரொட்டஸ்டண்ட்டு பெர்னாஷா அவர்கள் அந்த காலத்தில் எழுதினது. ஒரு ஆள் போய் கேட்டாராம், இது என்னங்க டிக்கெட்டு அப்படின்னாராம். என்ன கொஞ்ச நேரத்தில் ஃபாதர் வந்து பாவம் பண்ணி கொடுப்பாரு,
அதுக்காக அந்த டிக்கெட்டு அப்படின்னு அந்த விற்கிறவர் சொன்னாராம். இவர் சொன்னாராம், செய்ய போகிற பாவத்துக்கு டிக்கெட் இருக்கா அப்படின்னா. ஆ இருக்கே அப்படின்னா. அது எவ்வளோ அப்படின்னா, அந்த டிக்கெட்டு 10 ரூபா அப்படின்னா. அப்போ எனக்கு அந்த ஒரு டிக்கெட்டு கொடுங்க, 10 ரூபா டிக்கெட் ஒன்று கொடுங்க அப்படின்னு இந்த போனவர் கேட்டிருக்காரு. அந்த டிக்கெட் விற்கிறவர் கேட்டாராம், நீங்கள் என்ன தப்பு பண்ண போகிறீங்க அப்படின்னா. இவர் சொன்னாராம், அதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதான் ஃபாதர் வர்றாரு மன்னிப்பு கொடுக்க போகிறாரு, எந்த தப்பு பண்ணால் உங்களுக்கு என்ன, ஃபாதர் இந்தந்த தப்புக்கு தான் பாவம் மன்னிப்பு கொடுப்பாரு, அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார்னு ஒன்று நீங்கள் ஒன்றும் ஒரு வரையறை வைக்கலையில்ல, எந்த பாவம்னாலும் செய்யலாம், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து பாவம் மன்னிப்பு வாங்கிட்டு போகலாம் தானே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி 10 ரூபா டிக்கெட் ஒன்று வாங்கிட்டார். வாங்கிட்டு போயிட்டார். இந்த டிக்கெட்டு விற்றவர் வந்து ஒரு பெரிய தொகைக்கு டிக்கெட்லாம் விற்றுட்டு அந்த பணப்பட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கார். போகும்போது ஒருத்தர் முகமூடி போட்டுக்கிட்டு அந்த டிக்கெட்டு விற்றவரை வந்து அடித்து அந்த பொட்டியை பிடுங்குறாரு. அப்போ அந்த டிக்கெட்டு விற்றவர் சொல்கிறாரு, நீ இப்போ செய்யறது வந்து பெரிய பாவம், இதுக்கு வந்து உன்னை கர்த்தர் வந்து தண்டிக்காமல் விட மாட்டார் அப்படின்னாரு. அந்த முகமூடியை கழட்டி அவர் சொன்னார், அதுக்கு தானே நான் காலையில் உங்கள்கிட்ட 10 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினேன் செய்ய போகிற பாவத்துக்கு அப்படின்னாரு. இது கதையாக இருந்தால் கூட இதில் கருத்து என்னான்னு பாருங்கள். அப்போது பாவ மன்னிப்பு கொடுக்குறார் ஒரு ஆள், அதை கொடுக்கறதுனால இவங்க செஞ்ச பாவம் தீரும்னு சொன்னால் யாராவது பாவம் செய்ய பயப்படுவாங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். பாவம் செய்யாதேன்னு சொல்கிறது நல்ல மதமா, இல்லை செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் சொல்கிறது நல்ல மதமான்னு நீங்கள் தான் சிந்தனை பண்ணி ஏற்றுக்கணும். ஏன்னா பாவத்துக்கு பரிகாரம் இருக்குன்னா அப்புறம் பாவம் பெருகிட்டு தானேங்க இருக்கும், அது எப்படி குறையும்? இந்த மாதிரி இந்த மதங்கள் கடவுள்கள் எல்லாமே அறிவுக்கு ஒத்து வராத இருக்கிறனால தான் நம்ம வந்து அந்த கடவுள் மறுப்பை பற்றி பேசவும் மக்களுக்கு எடுத்து சொல்லவும் வேண்டியிருக்கு. இதனால் ஒன்றும் பெரிய ஆதாயம்லாம் கிடையாது. இதை எடுத்து சொல்கிறதுனால பெரிய நல்ல பேரோ இல்லை பாராட்டோ கிடையாது. நாம் செய்கிறது வந்து ஒரு துண்டு, இது வந்து பலன் எதிர்பார்க்காத துண்டு, அதுக்காக தான் நீங்கள் சிந்தனை பண்ணிப்பாரு. மதம் மாறினவனே கடவுள் மாறிடுதில்லை. இன்றைக்கி ஒருத்தர் இந்துவாக இருக்கார், இந்துவானவர் கிறிஸ்டியனாக போகிறாரு, உடனே அவ்வளோதான் அந்த பிரம்மா விஷ்ணு சிவன்லாம் ஓரம் கட்டிட்டு கர்த்தர் ஒருத்தரே கர்த்தர் ஒருத்தரேன்னு கத்திக்கிட்டு போகிறாரு. அந்த கிறிஸ்டியனில் இருக்கிற ஒருத்தர் சரி இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியருக்கு மாறுறாருன்னு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இயேசுநாதர் போச்சு, மேரி மாதா போச்சு, சூசையப்பர் போச்சு, அல்லா ஒருத்தவர். இப்போ கடவுளோட யோகிதாங்கிறது இவ்வளோதான், அதுக்குன்னு ஒரு யோகிதை இல்லை. இவங்களாவே கடவுள்னு உண்டு பண்ணிக்க வேணது, இவங்களாவே சொல்லிக்க வேணது, அவர் தண்டிப்பாருங்கிறது, அவர் ரட்சிப்பாருங்கிறது, அவர் நம்மளை பாவத்திலேருந்து விடுதலை பண்ணுவாருங்கிறது, கடன்லேருந்து விடுவிப்பாருங்கிறது, இதெல்லாம் வந்து மனிதர்களாகவே விளம்பரத்துக்காக செஞ்சால் தானே தவிர, கடவுள்னு ஒன்று இருந்தால் என்றைக்கோ வந்திருக்கணுமே. மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை, இன்றைக்கி கொரோனா பிரச்சனை, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகள், எந்த கடவுளாவது வந்து தானே, எந்த கடவுளும் வரல, ஏன் வரலன்னா இருந்தாலும் வந்துடும்.